அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வகஃபா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் இஸ்தஃபா வஅலா ஆலிஹி ஷுரஃபா குர்சூசன் அலல் குலஃபா மா பஅத். ஃபகத் காலா அல்லாஹு தபாரக வதஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத், وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم ليس شيء أكرم على الله تعالى أفضل عند الله من الدعاء. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி இந்த ஜும்மாவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கருணையும் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே ஆலம், சர்தாரே தோசகான், சாதிக்குல் அமீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள், நமது குடும்பத்தினர்கள், நமது மூதாதையர்கள், நமது வாரிசுகள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருள் என்கின்ற, ரஹமத்து என்கின்ற, நியமத்து என்கின்ற, மகவிரத்து என்கின்ற, தௌலத்து என்கின்ற, ஆஃபைத்து என்கின்ற அத்துணையும் அல்லாஹ்வின் பொருட்டால் அல்லாஹ் நமக்கு கிடைக்க செய்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேட்டல், கேட்குதல், கேட்கப்படுதல், கேட்கக்கூடியது என்கின்ற ஒரு வார்த்தை தமிழிலே நாம் அழகாக அருமையாக உச்சரித்து கொண்டோ இருக்கிறோம். கேட்பது என்பது ஒருவர் மற்றவரிடம் கேட்கின்ற முறையை சார்ந்ததாகும். ஒருவர் அவரே அவரது மனதுக்குள் கேட்டுக்கொள்வது என்பது அது நினைப்பது என்று பொருள். நினைத்துக் கொள்வது, எண்ணிக்கொள்வது, சிந்தித்துக் கொள்வது என்பதை சாரும் அது. கேட்குதல் என்பது ஒருவன் ஒருவனிடத்தில் பேசுவதற்குத்தான் கேட்குதல் என்று பொருள் சொல்லப்படும். அப்படியானால் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் கேட்பது, பிள்ளைகள் பெற்றோர்களிடம் கேட்பது, ஆசிரியர்களிடத்தில் மாணவர்கள் கேட்பது, தலைவர்களிடம் தொண்டர்கள் கேட்பது, சகோதரனிடம் சகோதரன் கேட்பது, சகோதரியிடம் சகோதரி கேட்பது போன்ற பொருள் உண்டாகக்கூடிய அளவிற்கு கேட்குதல் என்கின்ற பொருளுக்கு நாம் தாத்பரியம் சொல்லக்கூடும். ஆக மனிதன் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்வது என்பது எவ்விதமான தப்பும் கிடையாது. கேட்பதை கேட்கலாம், ஒருவரிடத்தில் ஒருவர் கடன் கேட்கலாம், ஒருவர் ஒருவரிடத்தில் உணவு கேட்கலாம், ஒருவர் ஒருவரிடத்தில் உடைகள் கேட்கலாம், வேறு எந்த விதமான பொருள்களும் கேட்கலாம். ஆனால் சில செய்திகளை தவிர, சில விஷயங்களை தவிர, ஒரு மனிதருக்கு ஆரோக்கியம் என்பது இல்லை, அவருக்கு உடம்பு சுகம் இல்லை, அவருக்கு உடலில் நோய்வாய் ஏற்பட்டுவிட்டது என்கின்ற போன்ற விஷயங்களை எல்லாம் கேட்பது என்பது அல்லாஹ்விடம்தான் கேட்க வேண்டும். ஒருவர் ஒருவரிடம் சொல்லிக் கொள்வதில் குற்றமில்லை. எனக்கு கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, காய்ச்சல் இருக்கிறது, நெஞ்சு வலிக்கிறது, குடல் வலிக்கிறது, வயிறு வலிக்கிறது என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வதில் குற்றமில்லை. அதற்கு என்ன செய்யலாம், என்ன மருந்துகள் சாப்பிடலாம் என்பதில் ஆலோசனை செய்வது என்பது எந்த விதமான குற்றமும் கிடையாது.
ஆனால் ஒருவரை பார்த்து ஒரு மனிதன் எனக்கு இந்த நோயை குணப்படுத்தித்தா என்று கேட்க முடியுமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து எனக்கு நிறைய செல்வம் வேண்டியது இருக்கிறது, அதை எனக்கு நீ தான் தர வேண்டும், அந்த திறமை உனக்கு இருக்கிறது என்று கேட்க முடியுமா? நிச்சயமாக இவரால் கேட்கவும் முடியாது, கேட்டாலும் கிடைக்காது, கேட்கக்கூடிய சக்தியும் இவனுக்கு கிடையாது, கொடுக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு கிடையாது. அப்படியானால் அந்த கேட்குதல் என்பது யாரிடம் கேட்க வேண்டும்? யாரால் கொடுக்க முடியுமோ அவர்களிடத்தில் கேட்க வேண்டும். யாருக்கு கேட்கக்கூடிய சக்தி இல்லையோ, யாருக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இல்லையோ, அவர்களிடம் கேட்பது என்பது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. காரணம், ஒரு கல் இருக்கிறது, ஒரு மரம் இருக்கிறது, அல்லது நாமே ஒரு சிலையை வடித்துக் கொண்டோம், நாமே ஒரு உயிரினத்தை தெய்வமாக ஆக்கிக் கொண்டோம், அல்லது நாமே ஒரு பெரிய மனிதரை கடவுளாக நினைத்துக் கொண்டோம், இவரால் கேட்க முடியும், இவரால் தர முடியும் என்று நாமே நினைத்துக் கொண்டு அவரிடம் கேட்டு பெறுவது என்பது உசிதமா? நமது அறிவுக்கு எட்டுகிறதா? நமது அறிவு அதை ஏற்றுக்கொள்கிறதா? அல்லாஹுத்தாலா அதை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை, திறமையை, வல்லமையை அல்லாஹுத்தாலா நமக்கு தலையில் இருக்கக்கூடிய மூளையிலேயே சைக்காலஜி என்கின்ற சிந்தித்து பார்க்கின்ற ஆற்றலை, அறிவை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆக யாரிடம் கேட்டு பெற வேண்டும்? சில விஷயங்களை அல்லாஹ்விடம் தான் கேட்டு பெற முடியும். மனிதா, மருத்துவரே, பெரியவரே, எனக்கு நீண்ட ஆயுளை கொடு என்று ஒரு மனிதன் கேட்கிறான். கேட்கிறவன் முட்டாளா, கேட்கப்படுபவர் முட்டாளா? யாரிடம் கேட்க வேண்டும்? நீடித்த ஆயுளை யார் கொடுக்க முடியும்? நோயை யார் தீர்க்க முடியும்? பெரிய செல்வந்தராக ஒரு மனிதனை யார் ஆக்க முடியும்? ஒரு மனிதனை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் தூக்கி வைக்கக்கூடிய அந்தஸ்து யாரிடம் இருக்கிறது? அந்த சிம்மாசனத்தில் இருந்து கீழே இறக்கக்கூடிய ஆற்றல் யாரிடம் இருக்கிறது? அல்லாஹ் ஒருவனிடம் தானே இருக்கிறது. அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போமா? நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய கூற்று, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஞானம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யுஜீபுல் முதுதர்ர இதா தாஹு. ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்துருச்சு, இடைஞ்சல் வந்துருச்சு, இடையூறு வந்துருச்சு, சிரமம் ஏற்படுத்திருச்சு, நஷ்டம், துன்பம், தொல்லை, இன்னொரு மனிதனால நமக்கு ஆபத்து, அல்லது ஆயுள் குறைவு, அல்லது ஒரு மனிதனுடைய தீங்கு பொறாமையினால் நாம் இம்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அல்லாட்ட நீங்க கேளுங்க, யுஜீபு முதுதர்ற. அந்த முதுதர்ற என்கின்ற வார்த்தை நமக்கு கஷ்டத்தை தருகிறது. கஷ்டத்தை நீ அடைகின்ற பொழுது இதா தாகு, அவன் அல்லாஹ்வை அழைத்தால் யுஜீபு, அவன் பதிலளிக்கிறான் என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறான் என்று குர்ஆன் ஆயிற்று. நம்ம ஒருத்தர் போய் ஒருத்தர் சொல்லி பிரயோஜனமே இல்லை. வத்தகுல்லா, அப்படி பயந்து அல்லாட்ட கேட்டால் அல்லக்கும் துப்ளிகோன், நீங்கள் தான் வெற்றியாளர்கள், நீங்கள் தான் வெற்றியாளர்கள். வேற யார்கிட்ட போய் கேட்டு கிடைக்கல முடியல அப்படின்னு சொல்வதை விட கேட்பவனிடம் கேட்டால் யுஜீபு, பதில் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு கிடைக்கல, வேற ஒரு கஷ்டத்திலிருந்து அல்லாஹு தஆலா நீக்குவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுகள் ஏராளமாக இருக்கின்றன. வைதா சஅலக இபாதி, என்னுடைய அடியான் என்னிடம் கேட்டால், அன்னி என்னிடம், நான் ரொம்ப நெருக்கமா இருக்கேன், ரொம்ப நெருக்கமா இருக்கேன், ரொம்ப தூரமாலாம் இல்ல, ஒரு கிலோமீட்டர் என்ன தேடி போக வேண்டியது இல்ல, நீ இருக்கிற இடத்துல இருக்கிறேன், உன்னில் இருக்கிறேன். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், அக்ரபுயிரஹிமின் ஹபலில் வரி, ஒவ்வொரு மனிதனுடைய பிடரியில் இருக்கக்கூடிய நரம்பிற்கும் அருகாமையில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வை தேடி எங்கேயும் போகணுமா? இல்ல, பழையாசருக்கு தான் போகணும், அல்லாஹ் அங்கதான் இருப்பான், வீட்டில் இருக்க மாட்டான், கடையில் இருக்க மாட்டான், கடத்தறிவில் இருக்க மாட்டான், ஆற்றில் இருக்க மாட்டான், குளத்தில் இருக்க மாட்டான்,
கடல்ல இருக்க மாட்டான், வானத்தில் இருக்க மாட்டான், பூமியில் இருக்க மாட்டான் என்று இருக்கிறதா? அல்லாஹ் எங்க இருந்தாலும் நம்மில் இருக்கிறான். என்னுடைய அடியான் என்னிடம் கேட்டால் அவனுக்கு நெருக்கமாக நான் இருக்கிறேன், கேட்கின்ற கேள்விக்கு பதில் அளிக்கிறேன் என்று சொன்னால் கேட்கின்ற கேள்விக்கு நான் அவனுக்கு சித்தமாக்கி வைக்கிறேன், அவனுக்கு குணமாக்கி வைக்கிறேன், அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் 2வது ஜுஸ் 186வது வசனம் எடுத்து பாருங்க. 2வது சூரா சூரத்துல் பக்கரா. இப்ப ரொம்ப எல்லாத்தையும் ஆணித்தரமா எங்க வருது ஏது வருது என்ன சொல்ல வேண்டிய இருக்கு. எல்லாரும் ஆதாரம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லாட்டா அவதாரம் போட்டுருவாங்க. அதனால ஆதாரத்தை சொன்னா தான் நம்புவாங்க. ஆக பெற்றோட நான் பிள்ளைய உன்னதாம்ப பெத்தேன் என்று சொன்னா தான் நம்புவாங்க, இல்லாட்டா நம்ப மாட்டாங்க. அதனால அல்லாஹ் நம்ம நெருக்கமாக இருக்கிறான். கேளுங்கள் சகோதரர்களே, கேளுங்கள் சகோதரிகளே, ஒவ்வொரு இரவிலும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்குகிறான், கையை நீட்டுகிறான். என்ன வேணும் ஏது வேணும் இப்படி கேட்கக்கூடியவர் அண்ணன் தம்பி கேட்பாங்களா, அக்கா தங்கச்சி கேட்பாங்களா, பெற்றோர்களே கேட்பாங்களா, அல்லது பெற்றோர்கள்ட்ட பிள்ளைகள் கேட்பாங்களா, பிள்ளைகள்ட்ட பெற்றோர்கள் கேட்பாங்களா, ஆசிரியர்கள் மாணவர்கிட்ட கேட்பாங்களா, யாரு யார்கிட்ட கேட்க முடியும்? அல்லாஹ்ட்ட எந்நேரம் கேட்கலாம், எங்கும் கேட்கலாம், எப்பொழுதும் கேட்கலாம், எதையும் கேட்கலாம். அப்படி ஒரு சலுகையை அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு சொல்கிறான். காலம் நபியினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம், நற்குணத்தின் தானகம், சாதிக்குலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ ஷய்உன் அக்ரம அலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் இடத்துல எந்த விஷயமும் கண்ணியத்துக்குரியதா இல்லை, எந்த விஷயமும் கண்ணியத்திற்குரியதா இல்ல. ஆனா அஃதலு ரொம்ப கண்ணியத்திற்குரியதாக சிறந்ததாக இருக்கிறது இந்தல்லா அல்லாஹ்விடத்தில் மின துஆஇ, துஆவை விட வேற எந்த பொருளும் அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாக இல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். திருமேதியில 3370வது ஹதீஸ் குறிச்சுக்குங்க, திருமேதியில 3370வது ஹதீஸ். துவா கேட்கத அல்லாஹ் உத்தால அவ்வளவு நேசிக்கிறான். என் பிள்ளை என்கிட்ட சாக்லேட் வாங்கிடுச்சு, என் பிள்ளை என்கிட்ட பிஸ்கட் வாங்கிடுச்சு, என் பிள்ளை என்னது என் மனைவி ஆப்பிள் வாங்கிடுச்சு, ஆரஞ்சு வாங்கிடுச்சு, உடனே நம்ம கொண்டு வாங்கி கொடுக்குறோமா இல்லையா, பட்டு புடவை வாங்கி காட்டுச்சு, என் பிள்ளை இந்த மாதிரி ஒரு பிஸ்கட்டு வாங்கி கடிச்சு நீங்க வாங்கிட்டு வாங்க என்று மனைவியை புருஷன்ட்ட சொல்றது இல்லையா, அதை இவ்வளவு மனமாற நேசித்து நினைவா அதை போய் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறோம், ஆனந்த கடலில மூழ்கி முத்தெடுக்க வைக்கிறோம் இல்லையா. இதே போல அல்லாஹு தஆலா நம்மை விட அல்லாஹ்வுக்கு 60 மடங்கு, 80 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு கருணை உள்ளவனாக இரக்கம் உள்ளவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் கேட்கிறான், கையை நட்டி கேளு மகனே கேளு, கேளு அடியானே கேளு, ஆனா கேட்க தயாராங்க. சுபஹானல்லாஹ், கேட்க தயாரா. அப்ப அஃதலு மிக சிறந்தது கேட்பது என்பது. அல்லாஹு தஆலா இன்னொரு ஆயத்தில் சொல்கிறான், இன்னஹும் கானு யுசாரியூன ஃபில் கைராத் வ யதுஉனனா ரஹபம் வ ரஹபா. அல்லாஹ்வை பயந்து, எப்படிங்க அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை நேசித்து, அல்லாஹ் மீது கருணை வைத்து, நல்ல விஷயங்களில போட்டி போட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்பார்கள். 21வது சூரா 90வது ஆயத்து குறிச்சுக்கங்க, 21வது சூரா 90வது ஆயத்து. இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத்தி வ யதுஉனனா ரஹபம் வ ரஹபா, பயந்து கேட்பான், பயந்து கேட்பான், உருகி கேட்பான். நம்ம அப்படி கேட்கமா, அசருத்து துவா வந்தனால கை மேலே வரமாட்டேங்குது, கீழே கிடக்கு, விளங்காத கை மாதிரி கிடக்கு. நிறைய பேரை பார்க்குறேன் கை கீழே கிடக்கு, ஏன் அந்த நெஞ்சுக்கு நேரம் அப்படி வச்சு வண்டிக்கால் போட்டு அல்லாட்ட உருகி, ஒரு எம்பி கிட்ட எப்படி நிற்கிறீங்க, ஒரு எம்எல்ஏ கிட்ட எப்படி நிற்கிறீங்க, ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்கும் போது நீதிபதி கிட்ட எப்படி நிற்கிற, உலகம் மனிதனிடத்திலே தன்னுடைய பயத்தை காட்டுகின்ற ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே எப்படி நிற்க வேண்டும் என்பதை தெரியாமல் இருக்கிறான். கேவலம் மனிதனுக்கு மூளையை கொடுத்து என்ன பலன், சக்தியை கொடுத்து என்ன பலன்,
கண்ணு காது மூக்குகளை கொடுத்து என்ன பலன்? சுபஹானல்லாஹ். எவனாலும் கொடுக்க முடியுமா? பார்க்கின்ற ஆற்றலை எவனாவது கொடுக்க முடியுமா? நுகர்கின்ற ஆற்றலை, கேட்கின்ற ஆற்றலை ஒரு மனிதனால் கொடுக்க முடியுமா? இதயம் போய்விட்டது, வேற இதயம் பொருத்த முடியுமா? கிட்டி போய்விட்டது, வேற கிட்டி கொடுத்தால் கூட அது செயல்படுமா? மனித சமுதாயம் சிந்திக்க வேண்டும். நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. பயந்து கலுங்கள் அல்லாஹ்விடத்திலே என்று அல்லாஹ் சொல்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திருமீயிலே வரக்கூடிய ஹதீஸு 3479வது ஹதீஸ். 3000 எங்கெல்லாம் உங்களுக்கு ஆண்டு ஹதீஸ் எடுத்துட்டு வந்து நான் சொல்ல பாருங்க. திருமதியிலே 3479வது ஹதீஸ், உதுவுல்லாஹா, அல்லாஹ்விடம் கேளுங்கள், வாந்தும், நீங்கள் மூக்கினூன், உறுதியாக பில் இஜாபா. அந்த துவாவை கேளுங்க. எப்படி கேளுங்க? அல்லாஹ் நம்ம கேட்கத நிச்சயமா தருவான்னு கேளுங்க. கேளுங்க, கேட்கத தாய் தரமாட்டா, தந்தை தராமாட்டாங்க, சகோதரி தரமாட்டான், உயிர் காப்பான் தோழன் தரமாட்டான், அல்லாஹ் தருவான் என்கின்ற நம்பிக்கையோடு, யூக்கினூன், உறுதி, மன ஈமானுடைய யகீன், உறுதிப்பாட்டோடு கேளுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் திருமதியில 3479வது ஹதீஸ் என்றால் நம்மாம இருப்பீங்களா? நீங்க எது கேட்டாலும் யாரிடம் கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். உயிரற்ற மனிதர்களிடம் கேட்கக்கூட ஆகாது. அவங்க தரமாட்டாங்க, அவங்களுக்கு கேட்காது, காது இயங்காது. கேட்கக்கூடிய ஒருவனிடம் நீங்கள் கேளுங்கள். கிடையாது. அசரத்தை கூப்பிட்டா நீங்க மணமகனுக்கு துவா செய்யணும்னு கிடையாது. நீங்க கேட்டா கொடுக்க மாட்டானா? நீங்க அல்லாஹ்வுடைய அடியார் இல்லையா? ஏன் உங்க தகுதி உங்களுக்கு இல்லையா? கேளுங்க அல்லாஹ்விடத்துல. அசரத்தை கேட்டாலும் ஆமீன் சொல்லுங்க. கையை தூக்குறது கிடையாது, பேசாம கடக்கிறாங்க அப்படி கையை வச்சுக்கிட்டு, கையை நெஞ்சுக்கு நேரா வச்சு மண்டிக்கால் போட்டு மனம் உருகி பயந்து கூனி குறுகி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம், அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், நம்ம அல்லாஹ்வை பார்க்கல என்ற உணர்வோடு கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்களே, அப்படி நீங்க கேட்டா அந்த மாதிரி அமல்களை அல்லாஹ் வீணாக்குவதில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. நான் பேசுறது கூட என்னுடைய சொந்த கருத்தே அல்ல, சொந்த வார்த்தையே அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இன்னொரு இடத்துல நல்லா சொல்லுகிறான், தீங்கு, இடைஞ்சல், கஷ்டம், நோய், பிணி, ஆபத்து, ஆக்சிடென்ட், செய்வின, பில்லி, சூனியம், கோளாறு, செய்தானுடைய தீங்கு, எத்தனை தீங்கு இருக்கு அத்தனையும் துருனா. அந்த துரு உங்களுக்கு உங்களை தொட்டு விட்டால், தானா, என்னை அழைக்கிறான் மனுஷன், கல் தட்டிருச்சு, அம்மா அப்படி சொல்லப்படுமா? அல்லா என்று சொல்ல வேண்டும். அம்மா வீட்டில இருந்து கேட்பாங்களா, நீ பஜார்ல கல் தட்டி இருக்கு, கீழே விழுந்துட்ட, அம்மான்னு சொன்னா வீட்டில இருந்து அம்மா கட்டுருவாங்களா? யார் கேட்பா? யாருங்க கேட்பா? அல்லாஹ் கேட்பான். நீ எங்க இருந்து அல்லாஹை அழைத்தாலும் அல்லாஹு தாலா கேட்பான். அந்த அவுலியாவே, இந்த அவுலியாவே, முஹியுத்தீனே, காஜா முஹியுத்தீனே, வலியுல்லாவே, எந்த வலியில்லா கூட்டாலும் வருவாங்களா? வருது கேட்கறதுக்கு அவங்களுக்கு சக்தி கிடையாதுங்க. அல்லாஹ்வை கூப்பிட்டா அல்லாஹ் உங்க உடலிலே இருக்கான், நரம்புல இருக்கிறான், எறும்புல இருக்கிறான், சதையில இருக்கிறான், தசையில இருக்கிறான், மூளையில இருக்கிறான், இருதயத்தில் இருக்கிறான், கிட்னில இருக்கிறான், எல்லாம் அல்லாஹ்வுடைய இதுல இருந்து போறான். அல்லாஹ்வுடைய சக்தியில தான் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு, நரம்பு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதையா மனித சமுதாயத்திற்கு புரியவில்லை என்பதை போன்று அல்லாஹ் கேட்கிறான்.
மனிதன் தீங்குக்கு ஏற்பட்டு விட்டாலும் மனிதனுக்கு தானா அவன் அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்? ஜம்பிகி. அவன் படுத்துக்கிட்டு இருக்க நிலையில இன்னும் வந்துருச்சுன்னா ஜம்பிகி, படுத்துக்கொண்டு கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கிறான். அவ் காயிதன், இப்படி உட்கார்ந்து கொண்டு கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கிறான். அவ் காயிமன், அவன் நின்றுக்கிட்டு கேட்டாலும் கொடுக்கிறான். இங்க பாருங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம், ஒரு நீதிபதிட்ட போறோம், அங்கே படுத்துக்கிட்டு, சார் இந்த கஷ்டத்துக்காண்டி நான் வந்திருக்கேன், கொடுப்பானா? முதல்ல இஞ்சி வெளியிடப்படா பைத்தியம் என்று சொல்லுவார்களா? கண்டிப்பாக சொல்லுவார்கள், விரட்டி அடிப்பார். அல்லாட்ட படுத்துக்கொண்டும் ஜம்பிகி, படுத்துக்கொண்டு கேட்கலாம். அவ் காயிதன், உட்கார்ந்து கொண்டு கேட்கலாம். அவ் காயிமன், நின்று கொண்டும் கேட்கலாம். நீங்க உங்களுக்கு இஷ்டப்பட்டா ஓடிக்கிட்டே கேட்கலாம். ஒரு ஓட்டு ஓட்டு ஓட்ட போட்டி வச்சிருக்கு, யாரெல்லாம் எனக்கு வெற்றி தந்துரு 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 என்ன செய்யணும்? ஓடறான், கார் ஓடிக்கிட்டே போறிய, அஸ்தபில்லாஹ் அதீமா துபுலை, அஸ்தபில்லாஹ் அதீமா துபுலை, அஸ்தபில்லாஹ் அதீமா துபுலை. போகும்போது வரும்போது சலவாத்து, அல்லாஹும் சலியலா முஹம்மது, அல்லாஹும் சலியலா சலீம். எந்த ஆபத்து வராது உங்களுக்கு? எழுத்தாப்புல வரக்கூடிய காரு விலகி அந்த பக்கம் போகும். இதுதான் உண்மை. எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை நினைங்கள் என்று சொல்வதற்கு அர்த்தம் இதுதான், இதுதான் பொருள். நம்புங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து பள்ளிவாசல்ல தொழுது விட்டு போய்விட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இவ்வளவு பெரிய பள்ளியாசம் எதுக்கு? வெளியில இருக்கக்கூடிய பள்ளியாசம் மட்டும் போதும் அஞ்சு வக்தும் தொழக்கூடிய வரவங்களுக்கு. வெளியில இருக்கக்கூடிய பள்ளியாசம் மட்டும், கட்ட குத்தின பள்ளியாசல் மட்டும் போதும் அஞ்சு வக்து தொழக்கூடியவர்களுக்கு. எதுக்கு இவ்வளவு பெரிய பள்ளியாசம் கேட்டணும்? சும்மா தொழ வர்றவங்களுக்கா, பெருநாள் தொழ வரக்கூடியவங்களுக்கா? தேவையா? இஸ்ரா இஸ்ரா, ஐந்து வக்து தொழுகைக்கு வருபவர்களுக்கு மட்டும்தான் பள்ளிவாசலை தவிர, தூங்குவதற்கு அல்ல, டாய்லெட் போறதுக்கு அல்ல, ரெஸ் எடுப்பதற்கு அல்ல, வீடான பேச்சுக்கள் பேசுவதற்கு அல்ல. அதான் நிறைய நிர்வாகிகள் விரட்டுறாங்க, பள்ளிவாசல பூட்டுறாங்க, சும்மாவா பூட்டுறாங்க? ஏன் பூட்டி பூட்டி போடுறாங்க? தொழுகை இல்லாதவர்களாம் வந்து டாய்லெட்டை யூஸ் பண்ணி தனித்து போட்டு போட்டு போற, ஃபேனை போட்டு படுத்துக்கிட்டு இருந்தா பரியா போக சொல்லப்பட்டாக உடனே நிர்வாகத்தை குறை சொல்றேன். சில ஊர்களில், நம்ம ஊர்களில் இல்லைன்னு சொன்னா தான் நான் தப்பிக்க முடியும். ஆகவே அருமையான சகோதரர்களே, ஒரு நோய் வந்து விட்டா, பிரச்சனைன்னு வந்துட்டா, அல்லாட்ட நீங்க படுத்துக்கொண்டும் எப்படினாலும் கேட்கலாம். கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து கேட்டுட்டு போனா போதுமா? இது அல்லாவை ஏமாத்துற மாதிரி இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, தயவு செய்து சிந்து பாருங்க. ஒரு ஹதீஸ் வருது, அதே திருமதியில, லாய ருத்துல் கலா இல்ல துவா. இந்த துவாவுக்கு இருக்கக்கூடிய சக்தி, இந்த துவாவுக்கு இருக்கக்கூடிய பவர், இந்த துவாவுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் என்ன தெரியுமா? லாய ருத்து, மறுக்கப்படாது. எது கேட்டாலும் மறுக்கப்படாது. எந்த கேட்டால் மறுக்கப்படாது? நமக்கு 50 வயசுல மௌத்துன்னு வச்சுக்கணுங்க, 60 வயசுல மௌத்துன்னு வச்சுக்கணுங்க. அல்லாஹ் என்னுடைய கலாக்கதரையே மாற்றி என்னுடைய ஆயுள் குறைவாக இருக்குமையானால், என்னுடைய உடம்பில் நோய் தொடுமாக இருக்குமையானால், எனக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் என்று இருக்குமையானால், இல்லது நான் படுத்துக் கொள்ளுவேன், படுத்தவனாக ஆகிடுவேன், களத்த கடையிலே ஆக்கிவிடுவேன் என்று எனது கலாக்கதிரிலே இருக்குமையானால், அதனை மாற்றிவிடு, அந்த கலாக்கதிரை மாற்றிவிடு. நல்ல மரணத்தை, நல்ல மௌத்தை கொடு. ஹைருல் மௌ என்ற அசர் தொழுகையில கேட்கல, அந்த அசர் தொழுகையில எத்தனை பேர் கலந்துக்கிறீங்க? மௌத்தை பத்தி தான் அசர் தொழுகையில கேட்கிறோம். மௌத்தை பத்தி அசரத்து கேட்பாங்க, அதுக்கு ஆமீன் சொல்லலாம். அசர் தொழுகைக்கு போயிருவோம், அசர் தொழுகைக்கு செய்தான் அசந்து வச்சிருவான் அப்படின்னு அசராம யாராவது அசர் தொழுகைக்கு வரையலாம்?